பெற்று மிக அற்புதமான அனுபவங்களை பெற்று இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கடைசி கால ஊழிய அழைப்பில் மிக விசேஷமான அழைப்பையும் பெற்று இருக்காங்க. அவங்க யாருன்னு தானே கேக்குறீங்க? இதோ பாருங்க. கேள்விப்படியாம பைபிள் சரியா வாசிக்க மாட்டேன், ஜபம் கூட சரியா பண்ண மாட்டேன், ரோட்ல சரியா வளரலன்னா நான் வந்து திட்டுவேன், இல்லைன்னா போய் சொல்றேன், திட்டலன்னு போய் சொல்றேன், படிக்க மாட்டேன் சரியா, படிக்கவும் பிடிக்காது எனக்கு ப்ராஃபிட்டி கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா படிக்க சொன்னாங்கன்னா நான் படிச்சிட்டேன் போய் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சரியா பைபிள் வாசிக்க மாட்டேன், அதனால அப்படி இருந்தேன். வேதத்துல சவுல் என்னும் வாலிபன் தேவனுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுத்து கொண்டே வந்தான். ஆண்டவர் அவனை சந்தித்த போது சவுலின் வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது. தேவனுக்காக வெகு வைராக்கியம் பாராட்டினதால் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று வீர முழக்கமிட்டு பவுலாக மாறினார் சவுல். அதே போலவே நம்ம ஃப்ரெண்ட் சாலமோனை ஆண்டவர் சந்தித்தார். ப்ராஃபிட்டி கேம்ப் காமிச்சாங்க, அங்கே வந்து ஏசப்பா எனக்கு நிறையா தரிசனம் கொடுத்தாரு. நான் அது ஒன்று ஒன்று எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க, என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் கீழ்ப்படியணும், எப்படிலாம் அம்மா அப்பாவுக்கு போய் சொல்லாமல் இருக்கணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தப்பு செஞ்சால் கூட உண்மை சொல்லிடணும்னு ஏசப்பா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஏசப்பா எனக்கு ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுத்து தரிசனத்தை எனக்கு கொடுத்தாங்க. நம்ம சாலமோன் பரலோக தரிசனத்தை பார்த்தது தான் அவங்களோட வாழ்க்கை மாற்றத்திற்கு காரணம். அவங்க தரிசனம் பார்ப்பதற்கு அவங்க பெற்றுக்கொண்ட கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகம் தான் காரணம். இப்ப அதை பற்றியும் சாலமோனோட நல்ல பண்புகள் பற்றியும் அவங்களோட அன்பான அம்மா சொல்ல போறாங்க. வாங்க கேட்கலாம். என்னுடைய பேர் வந்து மஞ்சுளா. என்னுடைய மகன் பேர் வந்து சாலமோன் ஃபெஸ்டஸ். கர்த்தருக்குள்ளே வளர்ந்து அவன் வந்து நல்ல ஜெபிக்கக்கூடிய மகன். சின்ன வயசுலேயே சரி நல்ல கருத்தாக ஜெபிக்கக்கூடிய மகன். பைபிள் வாஞ்சியாக வாசிப்பான். தரிசனமானாடுன்னு சொல்லிட்டு ஜெசிமோச ஸ்கூல்ல வைக்கும்போது பிள்ளைங்களை கலந்துக்கிறதுக்காக கர்த்தர் கிருபை செய்தாரு.
அப்போ சரி நான் நினைச்சேன் ஏதோ ஒண்ணு பிரேயருக்கு போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா கத்துற கிருபை அந்த இடத்துல சாலமன் என்னோட மகனை வந்து தரிசனம் கத்துற தரிசனம் பார்க்க கிருபை செய்திருக்காரு. அந்த தரிசனத்தின் மூலம் அவனோட வாஞ்ச இன்னும் அதிகமாச்சு, இன்னும் அதிகமா பைபிள் பாய்ச்சு நல்ல வாசிப்பாச்சு. சபைகளுக்கு முன்னாடி ஜபிக்கிற ஒரு கிருபையை கத்துற அதன் மூலம் பயங்கர ஆசிர்வாதம். அதோட மாத்திரம் இல்லாம அந்த ஒழுங்கு அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள மகன் வந்து மகனை கத்துரு நடத்தி வந்தாரு. அதன் மூலம் மகனுக்கு நல்ல ஆசீர்வாதம் படிப்பு விஷயத்துலயும் சரி, வீட்டுல தாய் தகுந்த கீழ்ப்படிதலையும் சரி, ஒரு கத்தோடைய வார்த்தையை படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் கேட்கறதுல எல்லாம் வந்து இதுக்கு இந்த தரிசனம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய அதை கற்றுக்கொண்டார். கத்தர் வந்து மகனை வந்து தரிசனம் பார்க்கறதுக்கும் அவருடைய வழியில் நடக்கிறதுக்கும் கத்தர் வந்து கிருபை செய்தார். அதுக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட் சாலமனுக்கு ஒரு அன்பான அண்ணாவும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களுடன் சேர்ந்து ஜாலியாக விளையாடுவாங்க. அப்புறம் இவங்க இசைத்துறையில ரொம்பவே ஆர்வம் உடையவங்க. அண்ணன் நல்லா கீபோர்ட் வாசிப்பாங்க, தம்பி சாலமன் நல்லா தபேலா வாசிப்பாங்க, அவங்க அம்மா ரொம்பவே இனிமையாக பாடுவாங்க. சரி, இப்போ அண்ணா என்ன சொல்ல போறாங்க வாங்க கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாலமனோட அண்ணன். என் பேர் ஜி சாமுவேல் ஆஸ்போர்ன். அவன் வந்து ஃபஸ்ட்டு 2014 சில்ட்ரன்ஸ் ப்ராஃபர்ட்டி கேம்ப்க்கு போயிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும். அப்போது ஏஸ்பா அவனுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. அந்த தரிசனத்தின்படி அவனை இன்னமும் ஆவிக்குள்ள வாழ்க்கையில நல்லா வளர்ந்தான், நல்லா பைபிள் படிக்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் மல்லக்குடிஸில் எங்கள் அம்மா அப்பா எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்தாங்க. அங்கேயும் ஆண்டவர் அவனுக்கு வந்து ரத்த சாட்சியோட தரிசனத்தை அவர் கொடுத்துருந்தாரு. என் பேர் ஜி சாலமன் ஃபிஸ்டர்ஸ். நான் வந்து வர்ஷிப் பண்ணும்போது ஏசுப்பான ஹெவனை கூப்பிட்டு போயிட்டு ஹெவன்லேருந்து எனக்கு எல்லாத்தையும் காமிச்சாரு. தூதர்கள் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் அவங்க கூட போய் வர்ஷிப் பண்ணேன். அது இன்னொரு இடத்துக்கு உடனே போய் காமிச்சாங்க. அங்கே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் பாட்டிட்டு இருந்துச்சு. ஏசுப்பா வந்து சிங்காசனத்தில் உட்காந்துருந்தார். ஏசுப்பா சிங்காசனத்தில் உட்காந்துருக்கும் போது நான் போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது, நீ ரத்த சாட்சியை மறிக்கணும், எனக்காக நீ ரத்த சாட்சியை மறிக்கணும்னு சொன்னார். அப்போ வந்து என்னன்னு கேட்டேன், வேற என்ன உங்களோட சுத்தம் இசப்பான்னு கேட்டேன். அப்போ வந்து தீர்க்கதரிசியாக நீ மாறணும், அதுக்கு நீ நல்லா ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அந்த தரிசனத்தின்படி ஏஞ்சல் டிவியில் வந்து ஜெசிமோசு ஸ்கூலில் இது அரிணியன் மாட்ரிஸ்னு ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு அவனை கூப்பிட்டாங்க. அவன் போயிருந்தான், அங்கேயும் ஒரு தரிசனம் பார்த்ததா சொன்னான். அவன் அந்த தரிசனம் பார்த்ததுலேருந்து நன்றாக ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து இன்னுமா ஆவிக்குற வாழ்க்கையில் நல்லா வளர்றான். இப்போ கூட அவன் வந்து மியூசிக்கலில் கூட நல்லா வாசிப்பான், பேடு நல்லா வாசிப்பான், சூப்பராக வாசிப்பான். அப்பா அம்மாக்கெல்லாம் நல்லா கீழ்படி ஆரம்பித்தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா முன்னேற ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் என் கூட நல்லா ஃப்ரெண்டு மாதிரி நல்லா பேச ஆரம்பித்தான். நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பைபிள் படிக்கும்போது ஜெபம் போகும்போது ஷேர் பண்ணிப்போம். அது வரைக்கும் ஏசப்பா வந்து அவனை கேரக்டர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணதுக்காக ஏசப்பாக்கு நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாலமன் பார்த்த தரிசனங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஃப்ரெண்ட் சாலமன் ஏஞ்சல் டிவி நடத்தின சில்ட்ரன்ஸ் ப்ராஃபிட் கேம்ப்ல மிகுந்த ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சாலமனோட ஆர்வத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆர்வத்தை கொடுத்தாங்க. அதை அனுபவித்த நம்ம சாலமன் அப்படியே ஆச்சரியத்துல மூழ்கி போயிட்டாங்க. இப்போ அதை பற்றி சாலமன் சொல்ல போறாங்க, கேட்கலாம். கேம்ப் போகும்போது ஒரு நாளைக்கு திடீர்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது செகண்ட் டே போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் ஏசப்பா
ஏசப்பா எனக்கு என்று இந்த எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்கீங்களே அதுக்காக நன்றி சொன்னேன். அப்போ வந்து ஏசப்பா வந்து செகண்ட் டே வந்து லெனிஷனை வந்து ஏசப்பா இப்போ வந்து உங்கள் மேலே அந்த கிரீடத்தை வைக்கிறாரு சொல்லும்போது நான் வந்து ஏசப்பா எனக்கும் அந்த கிரீடத்தை வைங்கன்னு சொல்லும் போது விசேஷமாக ஏசப்பா உனக்கு தான் நான் வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு கையில் மோசேக்கு கொடுத்த கோல் மாதிரி எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. மேலே ஒரே இந்த டைமண்டாக இருந்துச்சு, அதை சுற்றி கவர் பண்ணி கோல்டாக இருந்துச்சு. இந்த கைப்பிடியெல்லாம் அப்படியே தங்கமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏசப்பா அது காட்டுறதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு முடிச்சுட்டு தேர்ட் டே நெக்ஸ்ட்டு தேர்ட் டே காமிச்சாங்க. ஏசப்பா தேர்ட் டே காமிக்கும் போது தூதர் மட்டும் வந்தாங்க. ஏசப்பாட்ட நான் கேட்டேன், ஏசப்பா நேற்று நீங்கள் வந்தீங்களே, எதுக்கு இப்போ தூதர்கள் மட்டும் வராங்கன்னு கேட்டேன். அதுக்கு தூதர்கள் சொன்னாங்க, இப்போதைக்கு நாங்கள் மட்டும்தான் வரணும், இந்த டே வந்து நிறையா பேருக்கு விசேஷமான ஏசப்பா நான் வந்து ப்ராஃபர்ட்டி கேம்பில் பார்த்த தரிசனம். இதே மாதிரி நீங்களும் ஜம்ப் பண்ணி அப்பா அம்மா கீழ் ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி தரிசனத்தை ஏசப்ப கொடுப்பாங்க. அதன்படி உங்களுக்கும் அந்த பட்டயத்தை கொடுப்பாங்க, சாத்தானை வின் பண்ற பட்டயத்தை கொடுப்பாங்க. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான தரிசனத்தை நம்ம சாலமோனுக்கு கொடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஏசப்ப கட்டாயம் உங்க எல்லாருமே தருவா. நம்ம சாலமோனுக்கு ஒரு அருமையான நண்பர் இருக்காங்க. அவங்க தன்னுடைய ஃப்ரெண்ட் சாலமோனை பத்தி என்ன சொல்றாங்க? நானும் என் ஃப்ரெண்டு வந்துட்டு நிறைய தடவை ஏசப்பா பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அவன் வந்து ரொம்ப நல்ல பையன். அவன் வந்து எனக்கு வந்து நிறைய தடவை ஹெல்ப் செஞ்சுருக்கான், சப்போர்ட் பண்ணுவான், எனக்கு எப்பவுமே ஜாலியாக இருப்பான் அவன். நான் வந்து எனக்கு நிறைய தடவை ஏசப்பா பற்றி சொல்லியிருக்கான். நாங்கள் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அவனும் ப்ளேர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய தடவை அதில் வின் ஆயிருக்கோம் நாங்கள். எனக்கு எதாவது பிரச்சனைனா அவன் தான் சப்போர்ட் பண்ணுவான். என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலாக்குட்டிஸ் கிளப்ல வந்தப்போ ஏசப்பா திரும்பி சொன்னாங்க, நீ வந்து திரும்பியும் நான் வந்து ப்ராஃபிட்டி கேம்ப்ல கொடுத்த அந்த ஸ்குவாடை நீ வந்து இழந்துட்ட, திரும்பியும் உனக்கு தரணும், நீ திரும்பியும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்படிஞ்சு நடக்கணும், நான் நீ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நான் வந்து ஏசப்பா சொன்னேன், சரி ஏசப்பா நான் நல்லா இனிமேட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்ட கீழ்படுகிறேன், இனி நான் அதை இழந்து போகிறதப்படி நீங்கள் தான் எனக்கு கிருபை தரணும் அப்படின்னு தெரிவித்த ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நாள் ஏசப்பா வந்து நீ வந்து நல்லா உங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் கீழ்படி ஆரம்பிச்சிட்ட, இப்போ வந்து உனக்கு வந்து ஸ்வாட் தரப்போகிறேன், நீ வந்து இனிமேலும் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஸ்குவாடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு லாஸ்ட்டு ஸ்குவாடை யூஸ் பண்ணுறேன், இனி யூஸ்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் லென்னிஸ் நான் சொன்னாங்க, தூதர்கள் வந்து உங்களுக்கு ரெக்கை கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது ஏசப்பா வந்து தூதர்கள்கிட்ட ரெக்கையை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் ரெக்கை கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் விசேஷமான பெரிய ரெக்கை கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஏசப்பா சொன்னாங்க, உனக்கு வந்து இப்போ ரெண்டு கொடுத்துருக்கேன், இப்போ வந்து நீ வந்து ஹெவனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹெவனுக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து அப்படியே கீழே உக்காந்துட்டு கூப்பிட படுத்துட்டேன். அப்போ வந்து ஏசப்பா வந்து ஹெவனுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஹெவனில் வந்து ஃப்ளவர்ஸு நெக்ஸ்ட்டு அந்த தூதர்கள்லாம் பாட்டு பாடிருந்தாங்க. ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது ஒரு இடம் காலியாக இருந்துச்சு. சரி ஏசப்பா என்ன சேசப்பா இந்த இடம் காலியாக இருக்கே, என்ன இருந்தது? ஆனால் உங்கள் இடம் மாதிரியே இருக்கே தங்கம்மா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் என்னோடய இடம் தான், நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, ஃபுல்லாக பாட்டு பாடிருந்தாங்க. ஏசப்பா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாட்டு பாடுதே எப்படி அப்படின்னு கேட்டேன். இதான் பரலோகமாச்சே, நான் தான்
இவங்களுக்கெல்லாம் ஜீவன் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ரூமுக்கு கூட்டின்னு போகப்போ நிறைய தூதர்கள் இருந்தாங்க, அவங்களும் சாங் பாடி துதிச்சுட்டு இருந்தாங்க இயேசப்பாவை. நெக்ஸ்ட் ரூம் கூட்டின்னு போகப்போ நிறைய மனுஷங்க இருந்தாங்க, மனுஷங்க இருந்து இயேசப்பாவை துதிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ வந்து சாம் சுந்தரம் அங்கிள் மட்டும் தனியாக காமிச்சாங்க இயேசப்பா, இதுதான் எனக்காக நல்ல ஊனியை செய்து எனக்காக மறுத்தாங்களே ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. ஆ ஞாபகம் இருக்கு இயேசப்பா, இயேசப்பா இவங்கள மாதிரி நானும் ஆகணும் ஜெபிச்சாப்போ சரின்ட்டு திடீர்னு திடீர்னு இருட்டாயிடுச்சு. ஒரு இடத்துக்கு கொண்டு போக திடீர்னு இருட்டாயிட்டு நான் வந்து இயேசுப்பாட்ட ஜெபிச்சேன், இயேசுப்பா என்ன ஆச்சப்பா இது இருட்டாயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டேன். அப்போ வந்து இயேசுப்பா சொன்னாங்க, இப்போ நான் இப்போ வந்து சாத்தான் வருவான், நீ வந்து அந்த நான் கொடுத்த பட்டயத்தை வச்சு நீ பறந்து போய் அவனை வந்து சாகடிக்க வின் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன் இயேசுப்பா கிட்ட, இயேசுப்பா எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து இயேசுப்பா வந்து மேலே நெக்ஸ்ட் வந்து இயேசுப்பா கூட போட்டு சாத்தா வந்தான், சாத்தா வந்துட்டு இப்போ நீ போ அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இயேசுப்பா நான் பழக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்போ இயேசுப்பா வந்து தூக்கி புறாவை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாங்க. தூக்கி போடும்போது கரெக்டாக பறக்க வந்துடுச்சு எனக்கு, பறக்க வந்தோடனே ஸ்பீடாக போயிட்டு சாத்தான் நின்றான், என்ன என்ன சாகடிக்க வரியா, உனக்கு தான் பறக்கவே தெரியலையே, இப்போ எதுக்கு என்ன சாகடிக்க வரேன்னு கேட்டு என்னை வந்து சாகடிக்க அவன் பட்டயத்தை எடுத்து வரும்போது நான் கீழே நான் வந்து அவனை சாகடிச்சிட்டேன். வந்த ஸ்பீடுக்கு கத்திய குறுக்க வச்சக்கப்புறம் அவனை சாகடிச்சிட்டேன். அப்போ வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்ம எப்படி சாத்தான வின் பண்ணோம், இப்போ ஏசப்பா கொடுத்த பலத்தினால தான் நம்ம வின் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏசப்பாட்ட போயிட்டு கிரீடத்தை வாங்கிட்டேன். அப்போ வந்து ஏசப்பா சொன்னாங்க, நீ வந்து பிதாவை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் இயேசுப்பா நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி நான் காட்டுறேன் அப்படின்ட்டு போய் காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து என் பிதாவை பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லாக அப்படியே முகம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருந்துச்சு, அந்த உடல் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. ஏன் இயேசுப்பா என்னால் பார்க்க முடியலன்னு கேட்டேன். போய் அப்போ வந்து இயேசுப்பா சொன்னாங்க, என்னாலேயே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இயேசுப்பா வந்து சரி என்னாலே பார்க்க முடியலையே, உன்னால் எப்படி பார்க்க முடியுன்னு கேட்டு நான் வந்து கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு இயேசுப்பா வந்து கீழே வந்துட்டு லெனிஸ் சொன்னாங்க, நீ வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து விசேஷமான ஒரு ரக்கையை கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னே சரி இயேசுப்பா நான் இனிமேட்டு யூஸ் பண்ணுறேன்ட்டு அப்படியே இயேசுப்பாட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்போ வந்து தூதர்கள் சொன்னாங்க, நீ வந்து விசேஷமானவன், இனி உனக்கு நீ வந்து உனக்கு எனக்கு தான் பேச்சு, இனிமேல் ஜபத்தில் கூட நீ வந்து உனக்கு எனக்கு தான் பேச்சு, இனி வந்து இன்னும் ஜபத்துக்குள்ளாக நீ வளரணும், இன்னும் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தரிசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மலா குட்டிஸில் பார்த்தேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆலமோனுக்கு எவ்வளவு ரகசியங்களை வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்கன்னு. நீங்களும் கருத்தாக செலுத்தும் போது ஆண்டவர் எல்லா மறைவான ரகசியங்களை வெளிப்படுத்தி காட்டுவார். அடுத்தது நம்ம ஏஞ்சல் டிவி சமீபத்தில் நடத்தின ரத்த சாட்சிகள் மீட்டிங்ல கூட நம்ம சாலமும் கலந்து கொண்டாங்க. இப்ப கூட ஆண்டவர் ஒரு மகிமையான தரிசனத்தை காட்டியிருக்காங்க, அது என்னன்னு இப்ப கேட்கலாமா? முக்கியமான தரிசனத்தை நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அர்னியான் மாட்டர்ஸ்ட்டு ஒரு மீட்டிங் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து நான் வந்து அந்த அர்னியான் மாட்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு இருப்போ நான் வந்து இயேசுப்பாவை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த வீட்டில் வந்து நான் வந்து அவங்கள்ட்ட சுவிசேஷத்தை சொல்லும் போது அவங்களோட வீட்டில் சுவிசேஷத்தை சொல்லும் போது திடீர்னு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். துப்பாக்கி சத்தம் கேட்டோன்னா நான் பயந்துட்டு அங்கே வீட்லேயே இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே இருந்துட்டு திடீர்னு அவங்க வந்து என்னை மரத்தில் கட்டி போட்டு நான் வந்து பைபிள் வச்சுருக்கிறத பார்த்துட்டு என்னை வந்து அந்த மரத்தில் கட்டி அடித்து சாவச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இயேசுப்பா ஒரு நாளைக்கு பேசினார் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட, நீ வந்து எனக்காக ரத்த சாட்சியாக மறிக்கணும்ட்டு பேசினார் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அர்னியான் மாட்டர்ஸில் பார்த்த தரிசனம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய தரிசனத்தில் நான் வந்து உங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு இயேசுப்பா எனக்கு எவ்வளோ பெரிய தரிசனம்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதே போல் நீங்களும்
நீங்களும் ப்ரேயர் பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு தரிசனத்தை தருவார். நீங்கள் யார் யாரெல்லாம் ரத்த சாட்சியாக அழைப்பு கொடுத்துருக்கீங்களோ ஏசப்பா கிட்ட, நீங்கள் கடைசி காலத்தில் ரத்த சாட்சியாக இருக்கணும். ஏசப்பாவை ஒரு காலும் மறுதலிக்க கூடாது. அது என்ன தான் கஷ்டமான நேரமாக இருந்தாலும் நம்மளை சாகடிச்ச உடனே நம்ம வந்து பரலோகத்தில் இருப்போம். அதே மாதிரி நம்ம மறுதலிச்சிட்டோன்னா பூமியிலே சாத்தான் நம்மளை நரகத்துக்கு எடுத்துட்டு போயிடுவான். அதனால கடைசி காலத்துல யாரும் ஏசப்பாவை மறுதலியாம இருங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அக்காவுக்கு கீழ்படியாம தான் இஷ்டப்படி விளையாட்டுத்தனமா இருந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சாலமோனை ஆண்டவர் தமது கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தால் நிறுத்த போது சாலமோன் வாழ்க்கை மாறியே விட்டது. இப்ப ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக பல தரிசனங்களை பார்க்கக்கூடிய தகுதியான செல்ல பிள்ளையாக மாறிவிட்டாங்க. நீங்களும் ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக மாறணுமா? ஜெபிக்கிட்டா ஏசப்பா, எங்கள் அன்புல ஏசப்பா, இப்பொழுது கூட ஏசப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஏசப்பா எங்கே ஏசப்பா ரெண்டு மூன்று பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவங்க எனக்கு வந்து வாசப்படுத்த சொன்னீங்களா? அண்டபுரே ஏசப்பா, ஏசப்பா அவங்க துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய சிறு பிள்ளைகள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய சிறு பிள்ளைகள் உங்களுக்கு என்று ஏசப்பா ரத்த சாட்சியை மறிக்க ஒப்பு கொடுத்துருந்தா ஏசப்பா. அவர்களுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க ஏசப்பா. உங்களுடைய கடைசி காலத்தில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துக்கிறப்ப தாங்க ஏசப்பா. ஏசப்பா அதே போல ஏசப்பா, ஏசப்பா அவர் அவங்களுக்கு ஏசப்பா தீர்க்க தரிசன வானம் இல்லாமல் இருந்தால் கூட ஏசப்பா நீர் அவர்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தை தாங்க ஏசப்பா. ஏசப்பா தீர்க்க தரிசன வரத்தை தந்து ஏசப்பா தீர்க்க தரிசனம் சொல்லி ஏசப்பா, ஏசப்பா நாட்டு அழிவிலிருந்து காப்பாற்ற நீர் ஒரு விஷயம் ஏசப்பா மனமிருங்க ஏசப்பா. ஏசப்பா அதன்படி ஏசப்பா நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஏசப்பா. எந்த ஆபத்து விபத்தும் நேரிடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுடைய உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ரேசின் மூலம் நிற்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமீன். இது போல அனுபவங்கள் உங்களுக்கும் இருந்தால்